வணக்கம். பயங்கரமான அழகுடனும் பாலடைந்தும் இந்தியாவின் விளிம்பில் இருக்கும் தனுஷ்கோடியின் வரலாறு அறிவோம். தமிழ்நாட்டின் பல்வேறு சமயங்களில் பெரும் புயல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தண்ணீரால் தரைமட்டமாக்கப்பட்ட தனுஷ்கோடியில் ஏற்பட்ட புயல் வரலாறு காணாத புயல் என்றே கூறலாம். இந்தியாவின் தென்கோடி எல்லைப் பகுதிதான் தனுஷ்கோடி. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தனுஷ்கோடி அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் சாதுவான வங்கக்கடலும் இன்னொரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கும் இடம்தான் தனுஷ்கோடி. உலக நாடுகளுக்கு பல வர்த்தக யுக்திகளை கற்றுக் கொடுத்த இடம்தான் இது. இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் ரயில் நிலையமாகவும் இருந்தது. மாபெரும் நகரமான தனுஷ்கோடி பல மீனவ குடிகளை கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ரயில் நிலையம், அஞ்சல் நிலையம், சுங்கத்துறை அலுவலகம், மேல்நிலைப்பள்ளி, மருத்துவமனை, இப்படி பல துறைகளையும் முக்கிய துறைமுகத்தை கொண்ட வர்த்தக நகரமாகவும் இருந்தது. இதன் அத்தனை சிறப்புகளையும் தன்னோட அத்தனை அடையாளங்களையும் ஒரு கோர புயலால் அடியோடு இழந்து இன்று சில சிதைவடைந்த கட்டடங்களுடன் மண்மூடிய மேடாக மாறி நிற்கிறது தனுஷ்கோடி. 1915 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து தொடங்கிருச்சு. இந்த போக்குவரத்து ஆரம்பமானதுக்கு அப்புறம் தனுஷ்கோடிக்கு ஒரு நாளைக்கு 6 ரயில் வந்து போயிட்டு இருந்தது. சென்னையிலிருந்து ஒரு நாளைக்கு 2 ரயில் போக்குவரத்துல இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு உள்ளூர் பயணிகள் ரயில் நடைமுறையில இருந்தது. போட்மெயில் ரயில் எனும் இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸோட சிறப்பம்சமே இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கிறது தான். சென்னை எக்மோர்ல இருந்து 80 ரூபாய்க்கு பயணச்சீட்டு வாங்கினா இலங்கை போயிடலாம். சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வர ரயில் பயணம், தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வர கப்பல் பயணம். இந்த வசதி இருக்கிறனாலேயே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வணிக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் தினந்தோறும் மக்கள் போக வர இருந்தாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் தான் 1964 டிசம்பர் 17 அந்தமானின் மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு தீவிர புயல் உருவானது. இந்த புயல் மெல்ல மெல்ல இலங்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. இந்த புயல் தான் ஆயிரக்கணக்கான மக்களையும் அவங்க வாழும் மண்ணையும் மண்ணோட மண்ணாக ஆக்க போதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. இந்த புயல் இலங்கையின் தமிழர்கள் வாழக்கூடிய வவுனியா நகரத்தை ஆயிரக்கணக்கான மக்களோடையும் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளோடையும் இந்த புயலால் ஏற்பட்ட கடல் நிலை வாரி அணைத்து கொண்டது. புயல் இலங்கை தலைமன்னார்லிருந்து தனுஷ்கோடியை நோக்கி வங்கக்கடல்ல மையம் கொண்டது. இது எது பத்தியுமே தெரியாம தனுஷ்கோடி மக்கள் ஆழ்ந்த உறக்கத்துல உறங்கி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்திருக்க அறிவிப்பு படி இன்னைக்கு புயல் வரும், யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடாதுன்றதுதான். அந்த காலத்துல புயல் எவ்வளவு தீவிரமடையுன்றதையும் எந்த திசையை நோக்கி நகருன்றதையும் கணிச்சு சொல்ற அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. புயல் கொஞ்சம் கொஞ்சமா தனுஷ்கோடியை நோக்கி நகர ஆரம்பிச்சது. அதே சமயம் பாம்பன்ல இருந்து வழக்கமா புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் 110 பயணிகளுடனும் 5 ரயில் அதிகாரிகளுடனும் 11:55 புறப்பட ஆரம்பிச்சது. ரயில் ஓட்டுநருக்கு வண்டி புறப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் தெரிய வருது அங்க மின்கம்பங்கள் அறுந்து விழுந்திருக்கிறதும் எந்த ரயில் சிக்னலுமே வேலை செய்யலன்னும். அவரு பழுத்த காற்றுக்கு இடையில தன்னிடமிருந்த ஊதுகுழல ஊதி கொண்டே வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சாரு. அன்று இரவு வழக்கத்திற்கு மாறா பழுத்த சத்தத்துடன் பெரிய ஆளி பேரலைகளும் அதி தீவிரமான காற்றும் வீச தொடங்கியது. தனுஷ்கோடியில தூங்கிக்கிட்டு இருந்த சில பேர் இந்த சத்தத்தை கேட்டு எழுந்து கத்தி கொண்டும் அலறி கொண்டும் ஓட ஆரம்பிச்சாங்க. பாம்பன்ல இருந்து புறப்பட்ட ரயில் வண்டி தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை அடைவதற்கு 100 மீட்டர் இடைவெளியே இருக்கும் நேரத்தில் இந்த புயலின் கோர தாண்டவத்தின் உச்சகட்டமா 115 பயணிகளோட அந்த ஆளி பேரலைகள் ரயில் பெட்டிகளை சுருட்டி கொண்டது. டிசம்பர் 23 அதிகாலைக்குள்ள மாபெரும் நகரமான தனுஷ்கோடி ஆயிரக்கணக்கான மக்களையும் அந்த மக்கள் வாழ்ந்த மண்ணையும் கடல் அலைகள் மண்ணோடு மண்ணாக மூடிக்கொண்டது.
துயர சம்பவம் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்ப இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பக்தவச்சலம் புயலின் சீற்றத்தை உணர்ந்து மத்திய அரசின் உதவியை நாடினாரு. மத்திய அரசும் உடனே விரைந்து தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என முப்படைகளையும் அனுப்பி உதவி செய்ய அனுப்புனாங்க. இருந்தும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த கனமழையால தாமதம் ஏற்பட்டது. இலங்கை தலைமன்னாரில் தொலைந்து போன உடல்கள் தனுஷ்கோடியின் கரைகள்ல ஒதுங்க ஆரம்பிச்சது. உலகமே இந்த துயர சம்பவம் பத்தி தான் பேச தொடங்கியது. நம்ம அரசாங்கத்துக்கு புயலின் மூணாவது நாள் தான் தெரிய வருது ஒரு பயணிகள் ரயில காணோன்னு. உடனே அதுக்கப்புறம் விமானப்படை மூலமா தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தேடுதல் அப்போதான் கடலுக்கு அடியில ரயிலின் சில பாகங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போதான் உலகத்துக்கு தெரிய வந்தது கடல் அலைகள் பயணிகளோடு சேர்த்து ரயில் பெட்டிகளை வாரி கொண்டதுன்னு. ஊரையே உள்வாங்கி கொண்ட இந்த கோர புயலால் தனுஷ்கோடியின் துறைமுகத்தை மட்டும் வளைத்து கொள்ள முடியாமல் போனது. காரணம், அந்த அளவுக்கு உலோக கலவையால் வார்க்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த துறைமுகத்தை நம் அரசாங்கம் தனியாருக்கு ஏலமிட்டு இடித்து நொறுக்கியது ரொம்பவே வேதனைக்குரியது. புயலின் சீற்றத்தை உணர்ந்து ஐநா சபை ஆசியாவின் 20ஆம் நூற்றாண்டின் பேரழிவா அறிவிச்சது. உலகத்துல பல நாடுகள் செயற்கையான தீவை உருவாக்கும் போது இயற்கையாக அமைந்த அழகான தீவை பாதுகாக்காம புதுப்பிக்காம நம்ம அரசாங்கம் தனுஷ்கோடிய வாழ தகுதியற்ற நிலமா அறிவிச்சது. இருந்தாலும் இன்னும் சில மக்கள் அங்க சுற்றுலா வரும் மக்களை நம்பி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மீண்டும் துளிர்க்கும் தனுஷ்கோடி மேலும் துளிர்க்க நாமும் காரணமாகும். நன்றி.